ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நம்ம வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன்ல இருக்கும். க்வெஸ்சன் நம்பர் 216, ஸோ 216வது கேள்வியில இருக்கும். பாத்தீங்கன்னா, கால்வனோமீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 40, ரைட்டா? ஒரு கால்வனோமீட்டர் இருக்கு, அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 40 ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிவ்ஸ் அ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் 5 டிவிஷன் பெர் மில்லிமீட்டர். அப்போ ஒவ்வொரு மில்லிமீட்டருக்கும் 5 டிவிஷன் வந்து இருக்கு. There are 50 divisions on the scale. மொத்தம் அந்த கால்வனோமீட்டர்ல 50 டிவிஷன் இருக்கு. 5 டிவிஷன் வந்து 1 மில்லி ஆம்பியர். சரியா? So the maximum current that can be passed through it when a shunt resistance of 2 ohm is connected. அப்ப மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்றப்பவே நமக்கு தெரியும், ப்ரீவியஸா நம்ம வந்து 215th ப்ராப்ளம்லயும் அதே விஷயத்தை தான் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? So maximum current. So maximum current அப்படி நம்ம சொல்லும்போது, ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கால்வனோமீட்டருடைய கரண்ட். சோ இங்க பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஷன்ட் கொடுத்திருக்காங்க, கால்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ அதனுடைய கரண்ட் என்ன? கரண்ட் நம்ம இங்க இருந்து ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். சோ டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 டிவிஷன்ஸ், கரெக்டா? 50 டிவிஷன்ஸ் அண்ட் அது பாத்தீங்கன்னா பை 5 இல்லையா? சோ விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? 10 இல்லையா? சோ அப்ப எனக்கு வந்து 10 மில்லி ஆம்பியர் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த வேல்யூவை நான் இங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஐம் கோயிங் டு ஃபைண்ட் தி ஆன்சர். அப்ப பாத்தீங்கன்னா, RS அப்படின்றது ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ, அது என்னது? 2 பிளஸ் கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 40 டிவைடட் பை ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுவும் 2 தான், மல்டிப்ளைட் பை IG, அதுதான் IG, 10 மில்லி ஆம்பியர். சோ 10 மில்லி ஆம்பியர், ரைட்? இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ண பாருங்க, 42 அப்படின்னு வருது, கரெக்டா? சோ 42, அப்போ 42 மல்டிப்ளைடு பை 10 டிவைடட் பை இந்த 2, இது பாத்தீங்கன்னா 21 டைம்ஸ் 42. அப்போ 21 × 10 என்ன? 210, அவ்வளவுதான். நம்ம இது மில்லி ஆம்பியர்லயே தான் வச்சிருக்கோம். சோ அதனால நம்ம இங்க மில்லி ஆம்பியர்னே வச்சுக்கலாம், நம்ம கன்வெர்ட் பண்ணல சரியான. இந்த 10 நான் அப்படியே தான் வச்சுட்டேன், அங்க 10 மில்லி ஆம்பியர், 10⁻³. சோ இங்க 10⁻³ படிக்கணும், ஆப்வியஸ்லி இங்க 10⁻³ போட போறீங்க. எப்படி பார்த்தாலுமே சேம் தான். சோ நான் யூனிட்டை கன்வெர்ட் பண்ணாம மில்லி ஆம்பியர்லயே நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு மேக்சிமம் கரண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 210 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், கான்செப்சுவல் வீடியோவை நீங்க பாருங்க தயவு செஞ்சு. டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைலர்.